ஹாஸ்டல் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதிய பெண் 600க்கு 514 மதிப்பெண் எடுத்தும் 4 பாட பிரிவுகளில் தோல்வியடைந்ததாக முடிவு வெளியானதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எதிர்பார்த்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானதை இதிலே மதுரை திருப்பரங்குன்றம் அருகேயைச் சேர்ந்த தனித் தேர்வாளர் பெண் ஒருவருக்கு மதிப்பெண் சண்டையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் பாடப்பிரிவில் 100க்கு 138 மதிப்பெண்களும் 600க்கு 514 மதிப்பெண்கள் எடுத்தும் 4 பாடத்தில் தோல்வி என வந்திருப்பதால் தற்போது அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே சூரகுளம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஆர்த்தி தம்பதியினரின் இவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆர்த்தி தனது 17 வயதில் 11ஆம் வகுப்பை திருநகர் சீதாலட்சுமி பள்ளியில் முடித்திருந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேல்முருகன் என்பதை திருமணம் செய்து தற்போது கடந்த 2023 இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடிவு செய்திருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு முடித்திருந்த சான்றிதழை காண்பித்து 2022 சேர்ந்து தற்போது பொதுத் தேர்வு நுழைவுச்சீட்டு பெற்று கடந்த மார்ச் 13ஆம் தேதி திருமங்கலம் சென் பிரான்சிஸ் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதியிருந்தார். நேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஆர்த்தியும் தனது கணவர் வேல்முருகனுடன் சேர்ந்து ஆன்லைனில் வெளியான தேர்வு முடிவை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழில் 100க்கு 138 மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் 100க்கு 92 மதிப்பெண்களும் கணிதத்தில் 56 மதிப்பெண்களும் இயற்பியல் துறையில் 100க்கு 75 மதிப்பெண்களும் வேதியியல் துறையில் 100க்கு 71 மதிப்பெண்களும் உயர்கணிதத்தில் 100க்கு 82 மதிப்பெண்களும் பெற்றதாக முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தற்போது தமிழில் 90 மதிப்பெண்கள் தான் எழுத முடியும், ஆனால் இவர்கள் 138 மதிப்பெண்கள் அளித்திருக்கிறார்கள். மேலும் தான் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் என்னுடைய உண்மையான மதிப்பெண் தெரிந்தால் மட்டுமே உயர்கல்வியில் சேர முடியும் என்றும் தற்போது வரை 600க்கு 514 மதிப்பெண்கள் எடுத்து 4 பாடத்தில் தோல்வி என்று வந்திருப்பதால் மிகவும் வேதனையில் இருப்பதாக அந்த தனி தேர்வாளர் பெண் ஆர்த்தி வந்து